பி மார்க்கெட் பிரசன்ஸ் ஆதன் தமிழின் தேர்தல் களம் 2021 பவர்டு பை பிக் மைண்ட்ஸ் அசோசியேட் ஸ்பான்சர் ஜீவன் கேர் சென்டர் அண்ட் ஜென்சன் அண்ட் நிக்கல்சன் பெயின். இடைத்தரகர்கள் இல்லாம விவசாயிகளிடமிருந்து நேரடியாக கொள்முதல் செய்யப்பட்ட சுத்தமான தேங்காயிலிருந்து பாரம்பரிய முறைப்படி தயாரிக்கப்பட்ட தேங்காய் தான் பி மார்க்கெட்ல கிடைக்குது. பி மார்க்கெட் Be the change. Big Genius Academy in Plus 2 மாணவர்களுக்கான Big Minds Tuition Batches அனுபவம் வாய்ந்த ஆசிரியர்களை கொண்டு சிறந்த முறையில் பயிற்றுவிக்கப்படுகிறது. பாடப்பிரிவுகள் Maths, Physics, Chemistry, Biology. மேலும் விவரங்களுக்கு 9/22 ஜம்புகேஸ்வரர் நகர் திருச்சி 5 தொடர்புக்கு 8098028056. குடி மற்றும் போதை பழக்கத்திற்கு அடிமையாகி இருண்ட உலகில் மாட்டிக்கொண்டீர்களா? உங்கள் வாழ்வின் வெளிச்சத்திற்கு ஒளியேற்றுகிறது ஜீவன் கேர் சென்டர். நம்பிக்கையோடு நீங்கள் எடுத்து வைக்கும் முதலடி நாளை உங்களை புன்னகை தேசத்தில் குடும்பத்துடன் சேர்த்து வைக்கும். ஜீவன் கேர் சென்டர். We know you are pain. டக்குனு காயோ நச்சுனு ஜொலிக்கோ ஜென்சன் அண்ட் நிக்கல்சன் குயிக் டிரையிங் PU எனாமல் ஜென்சன் அண்ட் நிக்கல்சன் பெயின்ஸ். 1977 ஆண்டு அதிமுக சார்பில் போட்டியிட்ட காளியப்பன் வெற்றி பெற்றார். 80 ஆண்டு திமுக சார்பில் போட்டியிட்ட சீதா சிதம்பரம் வெற்றி பெற்றார். 84 ஆண்டு அதிமுக சார்பில் போட்டியிட்ட எஸ்பி துரையராஜ் வெற்றி பெற்றார். 89 ஆண்டு ராமநாராயணன் திமுக சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். 91 ஆண்டு எம் கற்பகம் அதிமுக சார்பில் போட்டியிட்டு வெற்றியடைந்தார். 96 ஆண்டு தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் சார்பில் போட்டியிட்ட சுந்தரம் வெற்றியடைந்தார். 2001 ஆண்டு பாஜக சார்பில் போட்டியிட்ட எச் ராஜா வெற்றி பெற்றார். 2006 ஆண்டு காங்கிரஸ் கட்சியின் சார்பில் போட்டியிட்ட என் சுந்தரம் வெற்றியடைந்தார். 2011 ஆண்டு அதிமுக சார்பில் போட்டியிட்ட சீதா பழனிசாமி வெற்றி பெற்றார். 2016 ஆண்டு கே ஆர் ராமசாமி காங்கிரஸ் கட்சியின் சார்பில் போட்டியிட்டு வெற்றியடைந்தார். காரைக்குடி சட்டமன்ற தொகுதியில் காங்கிரஸ் கட்சி இதுவரை 3 முறை வெற்றி பெற்றிருக்கிறது. அதிமுக 4 முறையும் திமுக 3 முறையும் இந்த தொகுதியில் வெற்றி பெற்றிருக்கின்றன. சுதந்திரா கட்சி 2 முறையும் தமிழ் மாநில காங்கிரஸ் 1 முறையும் இந்த தொகுதியில் வென்றிருக்கின்றன. 2001 ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணி சார்பில் பாஜக வேட்பாளராக எச் ராஜா இந்த தொகுதியில் இருந்துதான் எம்எல்ஏவாக தேர்வு செய்யப்பட்டார். 2021 ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் இந்த தொகுதியில் வெல்லப்போவது யார்? மக்களின் பதில்கள் இதோ. 2021ல யார் வந்தாலும் நல்லா இருக்கும். ஸ்டாலின் வந்தா நல்லா இருக்கும். திமுக பழனிசாமி. நாட்டு மக்களுக்கு விவசாயிகளுக்கு யார் நல்லா பண்றாங்களோ அவங்க வந்ததே பெரிய பெருமை மக்களுக்கு. விவசாயிகளுக்கும் மக்களுக்கும் கவர்மெண்ட் ஷாப்புகளுக்கும் நல்ல ஒரு தொண்டா இருக்கட்டும். யார் வந்தாலும் பரவாயில்லைங்க. அவங்க குடும்பத்தை தான் அவங்க பாதுகாப்பாக இன்னும் மக்களுக்கு ஒன்றும் செய்ய மாட்டாங்க. ஆறு வந்தால் தானே இல்லை 10 வருஷமாக அவங்க இருந்துட்டாங்க ஆட்சியில். அம்மா இருந்தாங்க எடப்பாடி இருந்தாங்க. இப்போ மாற்று அரசு வந்தால் கொஞ்சம் மக்களுக்கு நல்லாயிருக்கும். யார் வந்தாலும் மக்களுக்கு பார்த்தா சரி அவ்வளோதான். சசிகலா இளைஞர் ஃபுல்லாக விரும்புகிற ஃபுல்லாக டிடி தான் விரும்புகிறாங்க. தினகரன் தான் திமுகவுக்கு தான் போடுவோம். எடப்பாடியே இருக்கட்டும் எனக்கு. இப்போதைக்கு எடப்பாடி வந்து ஆட்சிக்கு வர்றதுனால இப்போ எல்லாருக்கும் 2500 ரூபா கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் ஒரு காசுன்னு வந்து பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளோதான் தமிழ்நாட்டு மக்கள் சுத்தர அவுட் ஆகிடுவாங்க. எங்களுக்கு எடப்பாடி எங்களுக்கு நல்லா செஞ்சுருக்காரு. எங்களுக்கு எடப்பாடி தாங்க வரணும். இந்த எடப்பாடி அரசு வந்து நல்லா செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. சீமான் கமல் வந்தால் ஓரளவு பரவாயில்ல. மாற்றமாக இருந்தால் தேவலாம் எல்லாருக்கும். மக்களுக்காக யார் விரும்பி செயல்படுறார்களோ அவர்கள் தான் வந்தால் நல்லாயிருக்கும். திமுக வந்து 2 வருஷமாக அது அம்மா ஆட்சி ஆளுந்துச்சு ஒன்றும் தெரியல. மாற்றங்கள் வந்தால் தானே நல்லாயிருக்கும். யார் வந்தாலும் விவசாயிகளை கவனிக்கிறது இல்லை. அவங்க சம்பாதிக்கிறதான் பார்க்குறாரு. மட்டி அமைக்கிறது எல்லாம் பண்ணுவாங்கன்னு ஒரு நம்பிக்கை. பண்ணால் நல்லாயிருக்கும். எல்லாம் தேர்தல் வரும்போது தான் அது தரேன் இது தரங்கிறாங்க. ஜெயிச்சதுக்கப்புறம் ஒன்றும் பண்ணுறதில்ல. டிஎம்கே வந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு தோணுது. காங்கிரஸ் கட்சிக்கு தான் நாங்களாம் ஓட்டு போட்டோம். நாடு நல்லா இருந்துச்சு. யார் வந்தாலும் இப்போ என்னங்க செய்கிறாங்க? பணக்காரர்களுக்கே செய்கிறாங்க. ஏழை எளிய கூட குப்புற போட்டாடுறாங்க. அப்படி இருக்குது நாடு. புரிஞ்சம் இல்லாதவங்க முடியாதவங்க அதுகளுக்கெல்லாம் ஒரு உதவி பண்ணுறாங்க இல்லை. அப்புறம் நம்ம அதுக்கு மேலே என்ன பண்ண முடியும்? டிஎம்கே வரணும் இல்லை. இது 10 வருஷமாக ஒரே ஆட்சி ஆண்டுருக்காங்க. அடுத்து அவங்க ஒருத்தர் வந்து பார்ப்போம். அவங்க என்ன செய்யணும் பார்ப்போம். நாங்கள் அந்த காலத்துலேருந்து எம்ஜிஆர் பீரியட்லேருந்து எம்ஜிஆருக்காக தொண்டு செஞ்சவங்க. அடுத்து ஜெயலலிதாவுக்கு தொண்டு செஞ்சவங்க. இப்போ என்னென்னா அவங்க சாதியில் அடிப்படையாக பணத்தை சம்பாதிச்சு கட்டுக்கட்டாக கட்டுக்கட்டாக கொண்டே வைக்கிறேன். விஜயபாஸ்கர் நான் வந்து அதிமுகக்காரன். இன்றைக்கி வந்து ஒரு மாற்றத்தை மாற்றணும். எப்படின்னா ஏழை எளியது
ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த ஊர் முகம்பட்டி அதிமுக கோட்டை. இன்றைக்கி அந்த கோட்டையை மாறுது. எங்களுக்கு வந்து இன்றைக்கி வரக்கூடிய நிமிடம் ஸ்டாலின் வந்தால் தேவையில்லைன்னு நாங்கள் ஒரு முடிவு பண்ணிட்டோம் அதிமுக தொண்டர்கள். காரணம்னா அவர் வந்து ஏழைகளை வந்து இந்த வந்து இந்த பஞ்சாயத்து ராஜ் சபா சட்டத்தை போட்டு நல்ல ஒரு தீர்மானம் பண்ணுறாரு, நல்லா செய்கிறாரு. அந்த ஏழைகளுக்கு இந்த 104 வேலை திட்டத்துகளையும் நான் நல்ல முறையாக கொண்டாடுறேன், நல்ல முறையாக செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படி சொல்லையில் இந்த விஜய பாஸ்கரெல்லாம் 2500 ரூபாயை கொடுத்து மக்கள்கிட்ட இப்போயே ஏமாத்துறாரு. இப்போ அங்கே வைக்க பணம் இடம் இல்லையா, ஏழைபாளையத்தில் உள்ள பணம் பூரா பிடிங்கிட்டு நிறைய கொண்டு அடிச்சுட்டாரு விஜய பாஸ்கர். இங்கே பார்த்தா துண்டை போட்டுக்கிட்டு வருவாங்க, இப்படி நலியாமல் கொண்டாந்து பணத்தை கொடுப்பாங்க. அது இன்னுமே எங்களுக்கு தேவையில்லை, உழைச்சி சாப்பிடணும். ஏன்னா அவங்க கொடுக்குற பணம் எங்களுக்கு தேவையில்லை. ஸ்டாலின் வரணும் முதலமைச்சராக. எங்கள் எடப்பாடி தான் நல்லாயிருக்கும், திமுக தான் நல்லாயிருக்கும். ஸ்டாலின் வரணும் முதலமைச்சராக, கருணாநிதிக்கு அப்புறம் ஸ்டாலின் தான். தீயமைக்க தான் நம்மளுக்கு தேவலாமல் நாங்கள் வேணும். எதிர்கட்சி வந்தால் தேவலாம்னு பார்க்குறோம், கட்சி மாறி வந்தால் நாட்டுக்கு நல்லா இருக்கும்னு பார்க்குறோம். திமுக தான் வரணும், போய்க்கு மாற்று ஏற்பாடு வந்தால் நல்லாயிருக்கும். சீமான் வந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். தேர்தல் வர்றதுனால இந்த ரோடை தான் பாருங்கள், இப்போதைக்கு தான் சரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது வரலாம் எந்த ஒரு முயற்சியும் எடுக்கலையே. ஏன் தேர்தல் வந்ததுனால நீங்கள் இதெல்லாம் செய்கிறீங்க? இதுக்கு முன்னாடி செய்ய வேண்டியதானே. தேர்தல் ஆட்சி அமைச்சு 5 வருஷத்துக்கு ஒரு முறை தான் தேர்தல் வருது. 5 வருஷமாக எட்டி பார்க்காதவங்க இப்போ எட்டி பார்க்குறீங்களே, எது எதனால்? என் மக்கள்லாம் பணத்தை வாங்கிட்டு ஓட்டு போகிறதுனாலயா? படித்தவங்களுக்கு வேலை வாய்ப்பு, விவசாய மக்களுக்கு நல்ல நலன் திட்டங்களை உதவி செய்ய, விவசாய கடன் தள்ளுபடி செய்ய, கல்வி கடன் தள்ளுபடி செய்ய இருக்குது. டிஎம்கே வந்தால் தான், தளபதி வந்தால் தான் தமிழ்நாடு நல்லாயிருக்கும், சிறப்பாக இருக்கும். திமுக தான் வரணும், தளபதி ஸ்டாலின் வரணும். யார் வந்தாலும் மக்களுக்கு நல்ல தீர்வு வந்துடறாய்ட்டு. 2021 ஸ்டாலின் வந்தால் தான் நல்லாயிருக்கும்னு எங்களுடைய கணிப்பு. டிஎம்கே வந்தால் நல்லாயிருக்கும். என்ன இப்போ இருக்கக்கூடியது வந்து பிஜேபி எது ஒன்று சேர்ந்துக்கிட்டு ஒன்று தமிழ்நாட்டுக்குள்ள ஒன்று ஒரு நல்லது ஒன்று செய்த மாதிரி ஒன்றும் தெரியல. அதிமுக ரெண்டு கட்சியும் இல்லாமல் ஆச்சும் புதுசாக ஒரு கட்சி வந்தால் நல்லாயிருக்கும். சீமான் நமக்கு வந்து ஓ பழனிசாமியாக தான் நல்லாயிருக்கும். எடப்பாடி பழனிசாமி யார் வந்தால் எங்களுக்கு வந்து ஸ்டாலின் தான் நல்லாயிருக்கணும். திமுக தான் வரணும், ஸ்டாலின் தான் வரணும். ரெட்டர்லை திமுக மக்களுக்கு யார் என்ன செய்கிறாங்களோ நல்ல செய்கிறவங்க வந்தால் போதும் சார். ஆதம் தமிழின் 2021 தேர்தல் களமானது காரைக்குடி தொகுதியில் மக்களின் மனநிலை, அந்த மக்களின் எண்ண ஓட்டங்கள், அந்த மக்களின் சட்டமன்ற உறுப்பினராக யார் வர வேண்டும் உள்ளிட்ட பல கேள்விகளை முன்வைத்து பயணித்திருந்தோம். காரைக்குடி தொகுதியை பொறுத்தவரையில் அந்த தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினராக தற்பொழுது இருக்கக்கூடியவர் காங்கிரஸ் கட்சியினுடைய கொறடாவாக, சட்டமன்ற கொறடாவாக இருக்கக்கூடிய கே.ஆர். ராமசாமி அவர்கள். அவருக்கு இந்த தொகுதியை பொறுத்தவரையில் மிகப்பெரிய செல்வாக்கு இருப்பதாகவே தெரிகிறது. அவர் வந்து ஒரு பாரம்பரியமான ஒரு அரசியல் குடும்பத்தை சார்ந்தவர், இந்த மக்களின் நன்மதிப்பை பெற்றிருக்கார். பெரிய அளவுக்கு இங்கே சாலைகள் போன்ற விஷயங்கள் எல்லாம் வந்து பிரச்சனைகள் இருப்பதாக மக்கள் கருத்து தெரிவித்தாலும் ஒரு மாற்றம் வேண்டும்னு நினைக்கிறாங்க. ஆனால் திரு கே.ஆர். ராமசாமிக்கான எதிர்ப்பு மிக மிக குறைவாகவே இந்த தொகுதியில் இருக்கிறது. கடந்த முறை கே.ஆர். ராமசாமியை எதிர்த்து அதிமுக வேட்பாளராக பேராசிரியை கற்பகம் இளங்கோ என்பவர் போட்டியிட்டார். கிட்டத்தட்ட 18,000 வாக்குகள் வித்தியாசத்தில் கே.ஆர். ராமசாமி அவர்கள் இந்த தொகுதியில் வெற்றி பெற்றார். இந்த தொகுதியுடைய மக்களின் மனநிலை இப்போது என்னவா இருக்குன்னா, 2021 தேர்தலில் மீண்டும் கே.ஆர். ராமசாமியை கூட வரலாம்னு பேசுறாங்க, ஆனால் ஒரு மாற்றை பெரிய அளவுக்கு எதிர்பார்க்கிறார்கள். இந்து விரோத திமுக அங்கே வரக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் காங்கிரசுக்கான நன்மதிப்பும் குறிப்பாக கே.ஆர். ராமசாமிக்கான மதிப்பும் இந்த தொகுதியில் அதிகமாக இருக்குது. மக்கள் அவரை குற்றம் சாட்டவில்லை, அவர் வந்து ஒரு பாரம்பரிய அரசியல் குடும்பத்தை சார்ந்தவர், எங்கள் மீதெல்லாம் மிகவும் மதிப்பும் மரியாதையும் வைத்திருக்கிறார், எங்கள் தொகுதிக்கு நிறைய விஷயங்களை வந்து கேட்டிருக்கிறார், அவரால் முடிந்ததை செய்திருக்கிறார் அப்படின்ற மாதிரி தான் அவங்க சொல்றாங்க. ஆனால் அவருக்கான நன்மதிப்பு இருக்குது. மீண்டும் கே.ஆர். ராமசாமிக்கு அந்த தொகுதியில் வந்து வாய்ப்பு கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. காங்கிரஸ் கட்சியிலோட கொறடாவாக, சட்டமன்ற கொறடாவாகவும் இருக்கார். அவங்க காங்கிரஸ் வந்து திமுக கூட்டணியில் இருக்கிறதுனால திரு ஸ்டாலின் அவர்களுக்கு மிக நெருக்கமாக இருக்கக்கூடியவர் அவங்க கே.ஆர். ராமசாமி. அதனால் அந்த தொகுதி அவருக்கு தான் கொடுக்கப்படும் அப்படின்னும் சொல்கிறாங்க. இந்த முறை இந்த தொகுதியை பொறுத்தவரையில் ஒரு மாற்றம் வேணும், அதிமுக பாஜகவை சார்ந்தவர்கள் யாராவது வரணும் அப்படின்னு விருப்பப்படுறாங்க அந்த தொகுதி மக்கள். ஆனாலும் கே.ஆர். ராமசாமிக்கான மதிப்பு எந்த இடத்திலும் குறையவில்லை அப்படின்றதான் மக்களின் கருத்து கணிப்புகள் எண்ண ஓட்டம் வாயிலாக தெரிகிறது. ஸோ இந்த தொகுதியை பொறுத்தவரையில் ஒரு நெக் டு நெக், அதாவது அதிமுக அதே போல் காங்கிரஸ் வேட்பாளர் நின்றாலும் இல்லை அது திமுக வேட்பாளர் நின்றாலும் ஒரு நெக் டு நெக் ஒரு போட்டியாகத்தான் இந்த தொகுதியில் வெற்றி வாய்ப்பை தீர்மானிக்கும் என்பது மக்களின் எண்ண ஓட்டங்கள் வாயிலாக நம்மால் உணர்ந்து கொள்ள முடிகிறது. 2021 காரைக்குடி தொகுதியில் ஆதன் தமிழின் தேர்தல் களம் பயணித்தது மூத்த ஊடகவியலாளர் மதிப்பிற்குரிய திரு மாதேஸ்வரன் அவர்கள் எடுத்த களப்பணியினுடைய ஆய்வின் அடிப்படையில் காரைக்குடி தொகுதியில் அதிமுகவினுடைய கூட்டணியும் சரி காங்கிரஸ் திமுக கூட்டணியும் சரி ஒரு நெக் டு நெக்கில் இருப்பாங்க, இருவருக்குமே ஒரு சமமான போட்டி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தன்னுடைய கருத்துக்களை பதிவு பண்ணியிருந்தார். என்னுடைய பார்வை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல மீண்டும்
காங்கிரஸ் கட்சி வருவதற்கான வாய்ப்புகள் தான் நிறையவே இருக்கிறதா நான் பார்க்குறேன். ஏற்கனவே சிதம்பரம் அவர்களுக்கான ஒரு ஆதரவு இருந்துகிட்டு இருக்கு. ஏற்கனவே இங்கே வெற்றி பெற்று சிட்டிங் எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய ராமசாமி அவர்களுக்கும் கணிசமான ஆதரவு இருந்துகிட்டு தான் இருக்குது. அவர் மீது ஒரு சில விமர்சனங்களையும் முன்வச்சிருந்தாலுமே கூட மீண்டும் மக்கள் திமுக காங்கிரஸ் கூட்டணி தான் விரும்புவாங்க அப்படிங்கிறது என்னுடைய பார்வையாக இருக்கிறது. ஏற்கனவே அந்த இடத்துல இரண்டாவது இடத்துல அதிமுக இருந்தாலும் மூன்றாவது இடத்துல மதிமுக இருக்கிறாங்க. ஸோ காங்கிரஸ் திமுக மதிமுக இவங்களாம் ஒரே கூட்டணியில் இருக்கிறதன் காரணமாக இது மேலும் வலிமையடைய வாய்ப்பு இருக்குது. அதனால் காங்கிரஸ் கட்சி சார்பாக யார் நின்றாலும் அல்லது திமுக சார்பாக நிற்க வைக்கப்பட்டாலும் இந்த காரைக்குடி தொகுதி இந்த முறை திமுக கூட்டணி வசதான் செல்லும் அப்படிங்கிறது என்னுடைய பார்வையாக நான் முன்வைக்க விரும்புகிறேன். மாதேஷின் கணிப்பு நடக்குமா அல்லது அருள்மொழிவர்மனின் கணிப்பு நடக்குமா? உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.